மாமன்னன் படம் பாத்தீங்களா? அது சமூக நீதியை வலியுறுத்தி வந்து நீங்க அரசியல் பெரிய அளவுல செய்ய முடியுது, தெலுங்கானால செய்ய முடியாத சூழல் இருக்கு அப்படிங்கறதும் சொல்லப்படுகிறது. அரசியல் இல்ல, அதாவது பாண்டிச்சேரியில நான் துணைநிலை ஆளுநர், தெலுங்கானால ஆளுநர், துணைநிலை ஆளுநருக்கு என்ற அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதற்கு ஏற்றார் போட்டு நான் செயல்படுகிறேன். ஏன்னா எனக்கு என்னன்னா அங்க உள்ள மக்களுக்கு எது நல்லதோ அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா அனாவசியமாக என் மேல இப்ப கூட அண்ணன் வைத்தியலிங்கம் ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார். அவங்க குற்றச்சாட்டு சொல்ற அளவுக்கு எல்லாம் நாங்க இல்ல. நான் தெளிவான நடைமுறையோடு அங்கே உள்ள மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கோம். ஆனா நீங்க சொல்றது அரசியலமைப்பு சட்ட ரீதியாகவே துணைநிலை ஆளுநருக்கு என்று சில சிறப்பு அதிகாரங்கள் அதிகாரங்கள் இருக்கிறது, அதைத்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். தினந்தோறும் அமைச்சர்கள் வந்து மக்களால புறக்கணிக்கப்படுகிறார்கள், விரட்டப்படுகிறார்கள்னு செய்தித்தாள்கள்ல செய்திகள் பாண்டிச்சேரியில இருந்து வருது. நேற்றைக்கு முன்தினம் கூட ஒரு அமைச்சர் கேஸ் விலை உயர்வு உள்ளிட்ட கேள்வி. இல்ல, புதுச்சேரியை பொறுத்த மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா கேஸுக்கு 300 ரூபாய் மானியம் கொடுக்கப்படுகிறது. அதனால புதுச்சேரி மக்கள் மானியம் பெறுகிறார்கள். அது மட்டுமல்ல 1000 ரூபாய் அவர்கள் பெறுகிறார்கள். அது என்ன நிகழ்வுன்னு எனக்கு தெரியல. ஆனா புதுச்சேரியில மக்களுக்கு சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது எனது கருத்து. மேடம், மாமன்னன் படம் பாத்தீங்களா? அது சமூக நீதியை வலியுறுத்தி நிறைய இடத்துல. நன்றி.